கேட்டாலும் போதும் இள நெஞ்சங்கள் வாடும். என்ன நான் வந்தது கூட தெரியாம அப்படி ஒரு யோசனை? என்னடா ஊருக்கு போயிட்டு திரும்பி வரேன், நானே வருவானோ மாட்டானோன்னு சந்தேகமா? உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா சொல்லு, உன்னை கோவில கூட்டிட்டு போய் சத்தியம் பண்றேன். அப்படி ஒண்ணும் இல்லை, எனக்கு ஒரு மாமா இருக்கான், ரொம்ப மரடே. அவன் தான் என்ன கட்டிக்க போறேன் சொல்லிட்டு இருக்கான். நாம பழகிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவனால உங்க உயிருக்கு ஏதோ ஆபத்து வந்துருமோன்னு கவலையா இருக்கு. நான் என்ன பச்சை குழந்தையா? என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். இந்த பாரு, சின்ன விஷயத்தெல்லாம் நினைச்சு மனசு குழப்பிட்டு இருக்காது. போயிட்டு 2 நாள்ல திரும்பி வந்துருவேன், நீ ஜாக்கிரதையா. சரி சரி சரி. வணக்கம்மா. பெரிய இடத்து புள்ள, நிறைய படிச்சிருக்கீங்க. செம்பகம் எனக்குன்னு குறிச்சு வச்ச பொண்ணு, புரிஞ்சுக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வரேன். வணக்கம். ஏய் கேட்ட, இங்க ரெடி பண்ற? ஏன் கத்துற? சின்னையா ஊரை சுத்தி பார்க்கணும்னு சொன்னாரு, கூட வந்தேன். வேற என்னெல்லாம் பார்க்கணும்னாரு? அரஞ்சண்ணா ஓடி விடுங்க. ஒரு நாள் காலையில காரியஸ்தர் கையில பாலோட வந்து என்னை எழுப்பினார். என்னை பால் சாப்பிட சொல்லி வற்புறுத்தினார். நான் வேணான்னு சொல்லியும் கேட்கல. எப்பவும் வேலைக்காரன் தான் பால் கொண்டு வர்றது வழக்கம். ஆனா அன்னைக்கு என்னமோ காரியஸ்தர் கொண்டு வந்தார். சரி வற்புறுத்துறாருன்னு சொல்லி அந்த கண்ணை முடிச்சு பார்க்கும்போது வீட்டில் இருந்தேன். ரொம்ப நாளாக காலாக இருந்ததா சொன்னாங்க. அதெல்லாம் மறந்து போச்சு. ஒரு பாட்டு நினைவுக்கு வரும்போதெல்லாம் தலையெல்லாம் ஒரே வேதனையாக இருக்கும். நான் என்ன செய்கிறேன்னு எனக்கே தெரியாது. If I could get the sample of this and given to him, it would be easy to proceed with the treatment. I don't think that the manager who has given the poison would come out with the fact as to what type of poison it was. Doctor, Englishல என்ன சொல்றாரு? ரவிக்கு எந்த மாதிரி விடுத்துறாங்கன்னு தெரிஞ்சா வைத்தியம் செய்ய ஈஸியா இருக்கும்னு சொல்றாரு. Try. In the meantime, I will proceed with the blood test. I'll contact Ravi's father and try to get the information. நீங்க என்ன சொல்றீங்க? ரவியோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னேன். சரி சரி. It may take 10 more days to reach a final diagnosis. Take him to places where you won't have any stress and tension. என்ன டாக்டருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றாரா? சிச்சி, ரவிய ஒரு 10 நாளைக்கு அமைதியான இடத்துக்கு அழைச்சிட்டு போ சொன்னாரு. அடடே, அப்படியா? போலாமா? இப்ப என்ன சொன்னீங்க? போலாமா தமிழ்ல சொன்னேன். சே, வெளிநாட்டுக்கு வந்து ஏன் பாஷை எனக்கு மறந்து போயிடும் போல இருக்கு. ஹலோ, நான் தான் மதனகோபால் பேசுறேன். யாரா நியூயார்க்ல இருந்தா? என்ன எல்லாரும் சௌக்கியமா? ரவி எப்படி இருக்கான்? ரவிக்கு விஷம் கொடுத்துட்டாங்களா? சரி, என்ன விஷம் கொடுத்துருக்காங்கன்னு எப்படி நான் கண்டுபிடிச்சு போன் பண்றேன். அது வரைக்கும் ரவியை பாத்துக்கிறேன். ஓகே ஓகேப்பா. இதை பார் ராஜு, ஏகப்பட்ட செலவு பண்ணி ஃபாரின்ல இந்த படத்தை எடுக்கிறேன். கதையை கவனமா கேட்டு ஒழுங்கா நடிக்கணும். ஏன்னா நீ தான் ஹீரோ. அட என்ன சார் இது, எத்தனை தடவை சார் சொல்லுவீங்க? அடிக்கடி சொல்லி உன் மனசை ஆழமா தோண்டி பதிய வச்சுக்கிட்டு இருக்க. கதையை கேளு. நீ ஒரு நாய் பைத்தியம். இந்தியாவில் உன் வீட்டுல உலகத்துல இருக்கிற அத்தனை ஜாதி நாயை வாங்கி வச்சு வளர்க்கணும்னு உனக்கு ஒரு ஆசை. பல நாய்களை தேடி நீ நாடு நாடா அலைஞ்சுக்கிட்டு இருக்க. இப்ப ஜெர்மனிக்கு வா. ஜெர்மனில தான் சார் இருக்கறா. ஜெர்மனில கதைக்கு வா. இங்க 18 லட்சம் ரூபாய்க்கு நீ ஒரு நாயை வாங்குற. அட என்ன சார், ஒரு நாய் 18 லட்சமா? ஏயா, உங்க அப்பா விட்டு சொத்தா போச்சு. வசனம் தானே. 18 கோடி கூட எழுதிருப்பேன். அதுக்குள்ள இங்கு தீந்து போச்சு பேனா. ஐயோ பாவம், வேற பேனா இல்லையா? அது ஏற்கனவே லீக் ஆகி தீந்து போச்சு. சும்மா இறையா. அந்த நாயை வாங்கிக்கிட்டு ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் ராத்திரி ஒரே இருட்டு. அரிக்காதா பின்ன? சில கடத்தல் பேர் வழிகள் என்ன பண்றான், ஜன்னல் வழியா குபீர்னு உள்ள குதிச்சு அந்த நாயை கையோட எடுத்துக்கிட்டு ஓடிடுறான். திக்குன்னு இருக்குது இல்ல? உனக்கே இருக்கே, படம் பாக்குற ஜனங்களுக்கு எப்படி இருக்கு? பொழுது விடிஞ்சு கண்ணை திறந்த உடனே நாயை காணும், பாயத்தான் பார்த்தேன். இப்பவே அரிக்குது சார். அரிக்காதா பின்ன? என் நாயை திருடியவனே, என் நாயுடைய தாயை தடுத்தாலும் விடமாட்டேன்னு ஒரு சபதம் பண்ணிக்கிட்டு தெரு தெருவா நாயாலேரே. 25 வாரம் போகும் சார். மிச்சத்தையும் கேட்ட 50 நெருங்கிடுவேன். ஒரு கட்டத்துல சோகம் பீறிக்கிட்டு வந்து கண்ணு வழியா கண்ணீர் லீக் ஆகிட்டே இருக்கு. ஒரு பாட்டை நீ பாடுற. என்ன பாட்டு சார்? நாயே நாயே அன்பே அன்பே நாலே காலில் பாஞ்சு வந்தே. அருமையான பாட்டு இல்லையா? பின்ன பஞ்சு அருணாச்சலத்து இளையராஜாவையும் மடக்கியில போட்டிருக்கேன். மடக்கிட்டீங்களா? இந்த பாட்டை பாடிக்கிட்டு நீ தெரு தெருவா போகும்போது வில்லன் பங்களால அடப்பட்டு கிடக்கிற நாய் உன் குரலை அடையாளம் கண்டுக்கிச்சு. நீ பாட பாட அது ஹம் பண்ணிக்கிட்டே இருக்குது. நாய் ஹம் பண்ணுது. அரிக்குதா? இந்த அரிக்கல. ஏ, அது எப்படி சார் ஹம்மிங் பாடும்? ஏன் படத்துல என்ன புதுமைன்னா நாய் ஹம்மிங் பாடும், நீ கொலைக்கிற. இன்னொரு ஐடியா கூட வச்சிருந்தேனே. ஒன்னையும் நாயையும் வச்சு ஒரு லவ் டூயட்டே எடுக்கலாம்னு இருந்தேன். எங்க நம்ம ஜனங்களுக்கு புரியாம போயிடுமோன்னு தான் ஆரம்பத்திலேயே வெட்டிட்டேன். அந்த நாய் இருக்கிற விலாசம் தெரிஞ்ச உடனே நேரா நீ வில்லன் வீட்டுக்கு போய் சுவரேறி குதிச்சு குங்ஃபூ, கராத்தே, ஜூடோ எல்லாத்தையும் கண்ணா பின்னான்னு கலக்கி அடிச்சு அந்த நாயை காப்பாத்தி கொண்டாந்து. பிரம்மாதமான கதை சார். இந்த ஐடியா எல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து சார் வருது? இங்க இருந்து. ஏன்னா கண்ணாடியில இருந்தா? கண்ணாடிக்கு பின்னாடி இருக்கிற மூலையில இருந்து. வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இந்த கதையை ராமாயணத்துல காப்பி அடிச்சு. என்ன சார் ராமாயணத்துக்கு இந்த கதைக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்கு? ராமாயணத்துல என்ன, சீதையை ராவணன் தூக்கிட்டு போனான். உடனே ராமன் காடு மேடெல்லாம் கண்ணா பின்னான்னு தெரிஞ்சு அலைஞ்சி ராவணனோட ஃபைட் பண்ணி சீதையை காப்பாத்தி கொண்டாந்துடுறான். அதே போல இங்க நாய வில்லன்கள் கடத்திட்டு போயிடுறாங்க. உடனே நீ போய் சண்டை போட்டு நாயை காப்பாத்தி கொண்டாந்துடுற. எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்க? ராமாயணத்தை அப்படியே கவுத்தி மல்லைக்க போட்டீங்க. இல்ல கவுத்து குப்புற போட்ட. ஆனா ஒண்ணு, ஊருக்கு போன உடனே இத பத்தி யார்கிட்டையும் மூச்சு விடப்படாது. ஆமா, ஏன் தெரியுமா? அப்புறம் நான் என்னமோ ராமாயணத்தை காப்பி அடிச்சுட்டா பேப்பர்ல எல்லாம் போட்டுருவான், மானம் போயிடும். ஆமா ஆமா. கும்பிடணுங்க முதலாளி, கூப்பிட்டீங்களா? ஒடியாது உட்கார். முதலாளி, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 5 பொண்ணுங்க. பிள்ளை இல்லைங்க. எனக்கு ஒரே பிள்ளை. அவன் இப்ப இந்த நிலைக்கு ஆளாயிட்டான். இதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய ஆஸ்திகள் தான் நினைக்கிறேன். முதலாளி ஏன் நடுங்குறீங்க? பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே என் பிள்ளைக்கு விஷம் கொடுத்தீங்க. 5 பொண்ணுக்கு அப்பனா ஒழுங்கா வீட்டுல இருக்கணும்னா உண்மையை சொல்லு. என் மகனை என்ன செஞ்சீங்க? சொல்றேன் முதலாளி, சொல்றேன். ஒரு நாள் உங்க தம்பி என்ன அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு அனுப்பிச்சாரு. நான் சொன்ன காரியம் என்னாச்சு? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. பயப்படுறது என்னையா இருக்கு? ஊமத்தங்காய் அரைச்சு பால்ல கலக்கி கொடுத்தா இவருக்கு என்ன தெரிய போகுது? ரவி செத்தாத்தான் நான் வாழ முடியும். அவன் இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ளார காரியத்தை முடிச்சாகணும். சின்னையா சாவுக்கு காரணம் நான் தான் பெரியவருக்கு தெரிஞ்சா என்ன கொன்னுடுவாருங்க. யோ, நான் சொல்ற கொஞ்சம் கேளு. எங்க அண்ணாவோட ஒரே மகன் ரவி செத்துட்டான்னா அந்த 50 லட்சம் சொத்து எனக்கு தான் வந்து சேரும். ஐயோ, நீ செய்ய போற காரியம் நிச்சயமா யாருக்கும் தெரியாதியா? ஐயோ, என்னால முடியாதுங்க. 50,000 ரூபாய் தர்றேன், தைரியமா செய்யும். ரொம்ப பயமா இருக்குங்க. வேணும்னா 70,000 வாங்கிக்கும். என்னங்க நீங்க? கடைசி முறை சொல்றேன், 1,00,000 ரூபாய் தர்றேன். இவ்வளவு பணம் இந்த ஜென்மத்துல சத்தியமா உமால சம்பாதிக்க முடியாது. சரிங்க, சத்தியமா இதுதாங்க நடந்தது. போயிட்டு வரலாம். அருமையான இயற்கை காட்சிகள், அமைதியான சூழ்நிலை, மனசுக்கு இதமா இருக்கும். பைத்தியம் முத்தி போச்சு. நல்ல குளிர் பிரதேசமா பார்த்து கூட்டிட்டு போங்க, அப்பதான் அமைதியா இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொன்னாரு. ஏன் அனாவசியமா நீங்களா கற்பனை பண்ணிக்கிறீங்க? இத பாருங்க, நான் ஒரு கன்னி பெண், நீங்க ஒரு ஆபத்தான நோயாளின்னு டாக்டர் சொல்லியிருந்தா நான் தனியா உங்க கூட வர சம்மதிப்பேனா? வியாதின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வைத்தியம் பண்ணாம ஊர் சுத்த போனா என்ன அர்த்தம்? எக்ஸ்ரே எடுத்திருக்காங்க, பிளட் டெஸ்ட் எடுத்திருக்காங்க, அதையெல்லாம் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்னு முடிவு செய்ய 1 வாரம் ஆகும்னு டாக்டர் சொன்னாரு. அது வரைக்கும் இங்கேயே இருக்காம வெளியூர் போயிட்டு வரலாமே தான் கூப்பிட்டேன். என்ன செய்யுங்க ரவி? ரவி, ரவி, ஐம் சாரி. உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம். ஓகே, போலாம். தேங்க்யூ. ஒருவேளை எனக்கு பைத்தியம் முத்தி குணமாகாமலே போயிட்டா? நான்சென்ஸ். ஏன் எப்ப பார்த்தாலும் அத பத்தியே பேசுறீங்க? டாக்டர் என்ன சொன்னாரு? you will be all right within 2 or 3 months ன்னு சொன்னாரு. ரவி, டாக்டர் கிட்ட ஒரு அழகான பெண்முகம் தெரியுது, ஒரு பாட்டு கேட்டதுன்னு சொன்னீங்களே, எங்க அந்த பாட்டு பாடுங்க பிளீஸ். தெய்வீக ராகம் விட்டாத பாடல் கேட்டாலே போதும் இள நெஞ்சங்கள் ரவி. நோ நிர்மலா, தயவு செய்து இதை பத்தி இனிமே எதையும் கேட்காத. எனக்கு ஒண்ணுமே தெரியாது இதை பத்தி. நிர்மலா பிளீஸ், நான் எல்லாத்தையுமே மறக்கணும்னு நினைக்கிறேன். இத பாரு, நீ சொன்னபடியெல்லாம் கேட்கிறேன், வான்னா வரேன், போனா போறேன், ஆனா தயவு செய்து இதை பத்தி இனிமே